ஓகே, ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ஸ்ல ரெண்டு வாட்டி டாடா ரிலேட்டட் வீடியோஸ் போட்டு புது நியூஸ் எல்லாமே கவர் பண்ணினேன். மறுபடியும் இப்ப புதுசா ரெண்டு அருமையான விஷயம் டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நடந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம அந்த ரெண்டு விஷயத்துல முதல் விஷயமா பார்க்க போறது டாடாவோட ஒன் ஆஃப் த கம்பெனிஸ் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில என்டர் ஆகி இருக்காங்க. அது எந்த கம்பெனி அண்ட் அந்த கம்பெனி ரிலேட்டட் ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்போம். இன்னொன்னு, டாடா மோட்டர்ஸ் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மார்ச் எண்டு குவார்டர் சேல்ஸ் ரிப்போர்ட்ல. சோ அதை பத்தியும் டீடைலாக இந்த வீடியோல பார்ப்போம். ஆல்சோ உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, நாலேஜ் கொடுக்குது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோட லைக் பட்டனை தட்டுங்க. நான் இந்த வீடியோக்கு வைக்கிற டார்கெட் 1500 லைக். ஆல்சோ ஒரே ஒரு அவுட் ஆஃப் த டாபிக் விஷயம், டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல கோன் பிரவீன் தாம்பே, யார் பிரவீன் தாம்பே அப்படின்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, அதை மறக்காம பாருங்க. அது கூடவே சேர்த்து நம்ம ராகுல் டிராவிட் பிரவீன் தாம்பேயை பத்தி ஒரு 6 மினிட் ஸ்பீச் யூடியூப்ல கொடுத்துருப்பாரு. நீங்க ஜஸ்ட் ராகுல் டிராவிட் பிரவீன் தாம்பே அப்படின்னு போட்டாலே அந்த ஸ்பீச் வந்துடும். அதையும் கூட சேர்த்து பாருங்க. அருமையான மூவி, அருமையான ஸ்பீச், கண்டிப்பா எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகுவீங்க இந்த மூவியை பார்த்துட்டு, அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டும். ஓகே, இப்ப விஷயத்துக்கு போவோம். நம்ம எல்லாத்துக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா தெரியும், இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியோட பைனல் கார்டா இருக்க போறது செமிகண்டக்டர் தான் அப்படிங்கிறது. எந்த கம்பெனி கிட்ட செமிகண்டக்டர்ஸ் பண்றதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் இருக்கோ அவங்க தான் மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் ரிக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதை முன்னிட்டு மார்க்கெட்டோட டாமினேட்டிங் பிராண்டா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க எத்தனையோ வேர்ல்டு வைடு நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி செமிகண்டக்டர் சிப்போட ஷார்டேஜ்னால ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி ரெடியூஸ் ஆகிட்டதாகவும் இல்ல டெம்பரரி பேசிஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுபேக்சரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டதாகவும் நிறைய பார்த்திருப்போம். அண்ட் இந்த அளவுக்கு ஒரு டிபெண்டன்ஸ் அண்ட் பிரச்சனை செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அதுக்கான சரியான மூவா டாடா குரூப்ஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட முன்னோடியா மட்டும் இல்லாம ஒரு அன்லிஸ்டட் செமிகண்டக்டர் கம்பெனியவும் தன்னோட ஒன் ஆஃப் த லிஸ்டட் கம்பெனிஸான தேஜாஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியின் மூலமாக 65% மெஜாரிட்டி ஷேர் வாங்க போவதாக அறிவிச்சு இருக்காங்க. சோ இப்போ இந்த நியூஸ் பாருங்க, டாடாஸ் தேஜாஸ் அக்வயர்ஸ் மெஜாரிட்டி ஸ்டேக் இன் செமிகண்டக்டர் ஃபார்ம். அந்த செமிகண்டக்டர் ஃபார்ம் பேரு சங்கியா லேப். இந்த நியூஸ் அனௌன்ஸ் ஆன அப்புறம் கடைசி ரெண்டு நாளா அப்பர் சர்க்கியூட்லயே இருக்கு தேஜாஸ் நெட்வொர்க்ஸ். தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்றேன் பாருங்க, இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் அண்ட் ஆல்சோ முன்னாடியே டாடா இந்த கம்பெனியில இருந்து மேஜர் ஷேர் வாங்கின அப்புறம் ஃபியூச்சர்ல இது பெரிய மல்டி பேக்கர் ஸ்டாக்கா மாறுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் என்னோட ஒன் ஆஃப் த போர்ட்போலியோ வீடியோல கூட இந்த ஸ்டாக்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட பேசிக் ப்ரொஃபைல் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஆப்டிகல் டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட், பிராட்பேண்ட் அக்சஸ் எக்யூப்மெண்ட், இன்டர்நெட் எத்தர்நெட்டுக்கு தேவையான ஐபி ஸ்விட்சஸ் அண்ட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியில் டெவலப் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனியோட மெயின் விஷயமே இவங்க 5G என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவைப்படும் சொல்லி முன்கூட்டியே அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதை பேட்டன்ட்டும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல அந்த டெக்னாலஜிக்கு தேவையான டிசைன் இவங்க பண்ண மாதிரி இருந்தது ஆர் அது மாதிரி தான் தேவை அப்படின்னு வந்ததுன்னா அதை ஒரு புது டெவலப்பர் ஆர் கம்பெனி ஆர் பிராண்ட் செல்ஃபா அவங்க பண்ண முடியாது. இவங்க கிட்ட லைசன்ஸ்க்கான ரைட்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க கம்பெனியில டெவலப் பண்ண முடியும். லைசன்ஸ் ரைட்ஸ் வாங்கும் போது லாபத்திலிருந்து ஒரு பர்சன்டேஜோ இல்லைனா லைசன்ஸ் ஃபீயா ஒன்று நல்ல ஒரு அமௌண்ட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த ப்ராஃபிட்டும் இந்த கம்பெனிக்கு தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ்லேருந்து 350 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே இவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறது. ஸோ இந்த கம்பெனி அரௌண்ட் 2017-18 தான் லான்ச் ஆச்சு, அரௌண்ட் 300 ருபீஸ்க்கு. கோவிட் டைம்ஸில் 30 or 50 ருபீஸ்க்கு அண்டர் வந்துருச்சு. பட் எகெயின் அதுக்கப்புறம் மெதுவாக விஜய் கேடியா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை வாங்கினாரு, அப்போ ஒரு கிளைம்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் டாடா குரூப்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல அனெக்ஸ் பண்ண உடனே ஒரு பெரிய கிளைம்ப் ஆகி இப்போ நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அண்ட் இப்ப மறுபடியும் இந்த கம்பெனி செமிகண்டக்டர் சிப்போ ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எகெயின் இந்த விஷயம் நடந்ததுக்கான ஒரு ரைட் வேல்யூவேஷனா மேபி 550 or 600 ரேஞ்சு கூட இந்த நியூஸ் நாளைய கூட போகலாம். ஆல்சோ இந்த நியூஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்க போட்டிருக்கு பாருங்க, ஆல் கேஷ் டீல்ல அரௌண்ட் 285 crores கொடுத்து இந்த கம்பெனியிலிருந்து அவங்க ஷேர்ஸ் வாங்குறாங்க. எவ்வளோ? 64.60%. அண்ட் இந்த இனிஷியல் அக்விசிஷன் இந்த கம்பெனியில் இன்னும் 90 days க்ளோஸ் பண்ணப்படும். ஆல்சோ இனிஷியல் அக்விசிஷனுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா அப்ரூவல்ஸும் கிடைச்ச அப்புறம் பேலன்ஸ் இருக்க 35% டாடா குரூப்ஸோட தேஜஸ் நெட்வொர்க்கை அக்விசிஷன் பண்றதாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சங்கியாவோட ப்ராடக்ட் போர்ட்போலியோ பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ் டெவலப்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் அண்ட் செமி கண்டக்டர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் செல்லுலர் வயர்லெஸ் ப்ராட்காஸ்ட் ரேடியோஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கிரவுண்ட் டெர்மினல்
டெர்மினல்ஸ். ஸோ இது எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு என்ன தேவையோ அதுக்கான டெவலப்மெண்ட்டும் இதன் மூலமாவே பண்ணுவதற்கு தான். அண்ட் எந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் மேலையும் டிபெண்டா இருக்க கூடாது, வேற கம்பெனிஸ் மேல டிபெண்டா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாடா குரூப் ஒரு செமிகண்டக்டர் சிப் கம்பெனியா வாங்கியிருக்காங்க. இந்த டீல் முடிஞ்ச அப்புறம் ஓவரால் இண்டஸ்ட்ரியே டாடாவோட கையில தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா மோட்டர்ஸ் மூலமா ஃபைனல் என் ப்ராடக்டான கார்ஸ் கிடைக்குது, டாடா பவர் மூலமா அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் சோலார் பவர் அண்ட் ஜீரோ கார்பன் எமிஷனையும் ஃபுல்ஃபில் பண்றோம். மூணாவது, டாடா கெமிக்கல் மூலமா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவைப்படுற பேட்டரிஸ். நாலாவது, டாடா எலக்ஸி மூலமா எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். அஞ்சாவது, டாடா கம்யூனிகேஷன் மூலமா குளோபல் நெட்வொர்க் கனெக்ஷன். ஆறாவது, இப்போ தேஜஸ் நெட்வொர்க் மூலமா ஆப்டிகல் ஃபைபர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இல்லாம அது கூடவே சேர்த்து செமிகண்டக்டர் சிப்பும் டெவலப்மெண்ட்டும். ஸோ இப்போ டாடா குரூப் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தேவையான வெர்டிகல் ப்ரொடக்ஷன் அவங்களோட அண்டர்லயே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான டெவலப்மெண்ட். ஓகே, அடுத்த நியூஸ் டாடா மோட்டார்ஸ் பத்தி. நாங்க நியூஸுக்கு மேல நியூஸ் மட்டும் போட மாட்டோம், பெர்ஃபார்மன்ஸையும் நாங்க நியூஸ் போடுற லெவலுக்கு வேற லெவல்ல தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மார்ச் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ்லயும் சரி, இந்த பினான்சியல் இயர் 2022 ஓட கம்ப்ளீஷன்லயும் சரி, அருமையான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அதை பார்ப்போம். ஓகே, இங்க இந்த ஓவரால் நியூஸ் பாருங்க. டாடா மோட்டார்ஸ் ரெஜிஸ்டர் டோட்டல் சேல்ஸ் ஆஃப் 243,459 யூனிட்ஸ் இன் Q4 FY22. ஓகே, இப்போ இந்த டொமஸ்டிக் சேல்ஸ் ஏரியா பாருங்க. மார்ச் 2022 அண்ட் மார்ச் 2021 ரிசல்ட்ஸ்ல மட்டும் அரௌண்ட் 30% இன்க்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி 2022 ஃபோர்த் குவார்டர்லயும் அண்ட் 2021 ஃபோர்த் குவார்டர்லயும் கம்பாரிசன் பண்ணாலும் 28% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பினான்சியல் இயர் போன ஏப்ரல் இருந்து இந்த மார்ச் வரைக்குமான ரிசல்ட் 6,92,000 யூனிட்ஸ் மேல வித்திருக்காங்க. அதே மாதிரி 2022 பினான்சியல் இயர் கம்ப்ளீஷன்ல வெறும் 4,64,000 தான் வித்திருந்தாங்க. 49% இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். இது மிகவும் சிறந்த அமேசிங்கான ரிசல்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இன்னமும் ஆட் ஆன் பண்றதுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த டீடைல்ஸும் பாருங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், கார்கோ பிக்கப் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்திலயுமே டாடா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்திருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்த மார்ச் 2022 மாசம் மட்டும் தான் மார்ச் 2021 மாசத்தோட கொஞ்சம் சேல்ஸ் கம்மியா இருக்கு, -28%. பட் குவார்டர் 4 சேல்ஸ்லயும் அகைன் பாசிட்டிவா தான் இருக்காங்க. அதே மாதிரி பினான்சியல் இயர் முடிவிலையும் 72% அதிகமா தான் இருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸ்ல. சோ எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதை விட அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, பாசஞ்சர் வெஹிக்கிளோட ஐசி இன்ஜின் என்ன, இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், இதை தான் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் அதிகமான சேல்ஸ் தான் காமிச்சிருக்காங்க மார்ச் மாசத்துல. ஆல்சோ குவார்டர் 4லயும் அதிகமான ரிசல்ட்ஸ் தான், பினான்சியல் இயர் 2022லயும் அதிகமான ரிசல்ட்ஸ் தான், 61% அதிகமா காமிச்சிருக்காங்க. பட் ஃபியூச்சர் என்ன, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஃபியூச்சர், அதுல என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 2021 705 யூனிட்ஸ் மட்டுமே வித்தது, இந்த வருஷம் 3,500 யூனிட்ஸ் பக்கமா வித்திருக்கு. குவார்டர் 4 ரிசல்ட்ஸ்ல பாருங்க, 432% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் வெறும் 1,700 வெஹிக்கிள்ஸ் வித்த இடத்துல இந்த வருஷம் 9,000 வெஹிக்கிள்ஸ்க்கு மேல வித்திருக்கு. பினான்சியல் இயர் 2021 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வெறும் 4,000 சில்லற வித்திருக்கு. இந்த பினான்சியல் இயர் 2022 19,000 யூனிட்ஸ்க்கு மேல வித்திருக்கு. 353% பினான்சியல் இயர் 2022 மட்டும் டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. சோ இது அமேசிங் நியூஸ் தானே. சோ டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் ரொம்பவும் பாசிட்டிவா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, பாக்கலாம். 99% பாசிட்டிவா தான் வரணும். ஓகே, நான் கவர் பண்ண வேண்டிய ரெண்டு நியூஸும் கவர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இந்த வீடியோஸ்ல என்ன ஃபர்தர் ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்ல. அண்ட் நான் இந்த வீடியோஸ்ல சொல்ற எல்லா விஷயமும் என்னோட ஒப்பீனியன் அண்ட் நான் படிக்கிறத நாலேஜ் ஷேரிங் பண்றது மட்டும்தான்.